புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் ஒரு அதிமுகவினுடைய ஒரு பிரிவும் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் ஒரு அதிமுகவினுடைய மற்றொரு பிரிவும் செயல்பட்டன. இரண்டு பேரும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் கூட ஜானகி அம்மையார் மோரில் விஷம் கலந்து எம்ஜிஆருக்கு வைத்து விட்டார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய பகை உணர்ச்சி உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருந்த நேரம். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது. கட்சியினுடைய தலைவர்கள் ஆரம் வீரப்பன், முத்துசாமி போன்றவர்களெல்லாம் ஜானகி அம்மையார் பக்கமும், திருநாவுக்கரசு கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் ஜெயலலிதா பக்கமும் அவர்கள் நின்றார்கள். தேர்தலை சந்தித்தார்கள். தேர்தலில் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெற்று எதிர்கட்சி வரிசையில் இரண்டாவது பெரிய கட்சியாக ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுகவுக்கு சேவல் சின்னத்திற்கு கிடைத்தது. ஜானகி அம்மையாரும் சிவாஜி கணேசன் தலைமையில் இருந்த தமிழக முன்னேற்ற முன்னணி அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே இரட்டை இலை முடக்கப்பட்டு அவர்களுக்கு சேவல் சின்னமும் இவருக்கு புறா சின்னமும் வழங்கப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வு, ஒரு சோர்வு நிலை ஜானகி அம்மையார் தரப்பில் இருந்தது. என்ன செய்வதென்று அவர்கள் தெரியாமல் இருந்தார்கள். ஆனாலும் ஜெயலலிதா அம்மையார் மீது மிகுந்த பகை உணர்ச்சியோடு இருந்த காலகட்டம் அது. ஏனென்றால் எம்ஜிஆர் தலைவர் இறந்த பிறகு ராமவரம் தோட்டத்திற்கு உடனடியாக செய்தி அறிந்து என்னுடைய தாயார் சுலோச்சனா சம்பத் அவர்களோடு நான் உடன் சென்றேன். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த உடல் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய அறையிலே வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு இறந்தார். அந்த குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் சுலோச்சனா சம்பத்திற்கு தகவல் வந்து, அந்த கிச்சன் கேபினட் என்று சொல்லுவார்கள் அதில் இவர் ஒருத்தர், அதனால் அவருக்கு தகவல் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம், ஜானகி அம்மையாரோட இருந்தோம், அப்போ விஜயகுமாரி இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, சரோஜாதேவி வந்திருந்தாங்க, எல்லாம் வந்திருந்தாங்க, கேஆர் விஜயா கூட இருந்தாங்க, எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நெருக்கமான வட்டாரங்கள் எல்லாம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க. அப்பொழுது இதை கேள்விப்பட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பதறி அடித்து கொண்டு ராமவரம் தோட்டத்தை நோக்கி அவர்கள் வேகமாக வந்தார்கள். காரில் இருந்து இறங்கி உதவியாளரோடு அவர்கள் விடுவிடுவிடு என்று உள்ளே வந்தார்கள். காவலாளி அதை தடுக்க முயற்சித்தார். அதை உதறிவிட்டு அவர்கள் மீறி அவர்கள் உள்ளே வந்து படிக்கட்டையும் ஏறிட்டாங்க. அவர் மாடியில் எம்ஜிஆர் அவருடைய அறை, அதில் தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படிக்கட்டில் ஏறணுன்னா நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம், ஜானகி அம்மையார். அப்போ தகவல் வருது, ஐயோ வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா, ஓ அப்படி இப்படின்னு, அது ராட்சசி அது இதுன்னு ஏதோ ஒரு வார்த்தைகள், அது தேவையில்லாத இது வந்துடுச்சு. அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி, அவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய சண்டை முற்றி போய்விட்டது. உடனே ஜானகி அம்மையார் வரக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் உள்ளே அனுமதித்து விடாதீர்கள், கதவை பூட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆட்களை அனுப்பி, எல்லாம் மகாலிங்க அவங்க உதவியாளர்கள்லாம் அங்கே சுற்றி இருந்தாங்க, உடனே அனுப்பியா நீ விடவே விடாத அப்படின்னா, அவர்கள் வாக்குவாதமும் மிகப்பெரிய ஒரு கூச்சல்லாம் நடந்திருக்கு, வாக்குவாதம்லாம் நடந்தது படிக்கட்டில். அப்புறம் அனுமதிக்கவே மாட்டாங்கன்னு உறுதியாக தெரிஞ்சோன்னே அவங்க ஜெயலலிதா அம்மையார் புலம்பிக்கிட்டே போனாங்க. புலம்பிக்கிட்டே போய் வண்டியில் ஏறி போயிட்டாங்க இன்னும் வைங்க. அதுக்கப்புறம் தான் அப்புறம் எல்லாம் விவாதங்கள்லாம் நடந்தது, எப்படி என்ன தைரியம் இருந்தால் இங்கே வருவான் அப்படி இப்படின்னு. ஏற்கனவே அவர் தலைவர் இருந்தபோதே இரண்டு பேருக்கும் நிழல் யுத்தமே நடந்தது. அங்கே புதுடெல்லியில் ஒரு பெரிய கிரிக்கெட் மேட்ச்சு, அதுக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் போய் பார்த்தார் ஜானகி அம்மையாரோட. இதை கேள்விப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரும் போய் பக்கத்தில் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க, அவர் பக்கத்துலேயே அந்த கிரிக்கெட் மேட்ச்சை பார்க்குறதுக்கு. ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ், மூணு பேரும் கூலிங் கிளாஸ்,
போட்ட அந்த படம் தினமணி பத்திரிக்கையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையெல்லாம் முதல் பக்க பெரிய பரபரப்பான செய்தியாக படமாக வந்தது. அப்படி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு பெரிய அளவில் அப்போது வெடிச்சதுன்னு வைங்க, அந்த அளவுக்கு பகைமை உணர்ச்சி இருந்ததுக்குங்கிறதுக்காக இந்த சம்பவங்கள்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வேற ஒன்று. அந்த காலகட்டத்தில் சரின்னு அப்போ நான் வந்து சும்மா போயிட்டுருப்பேன். இந்த அம்மா இடைக்கால முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ இடைக்கால முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறமும் அந்த இடைக்கால முதலமைச்சர் பதவி போன நேரம் தான் நான் வந்து அப்போ போனேன். இடைக்கால முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் அம்மா தான் போயிட்டு வருவாங்க, அப்போ தொடர்பில் இருந்தாங்கன்னு வைங்க. ஏன்னா ஜானகம்மா கிட்ட நான் உரிமையோடு பேசுவேன், அந்த அளவுக்கு பழக்கம். அதனால் அவங்களும் அந்த சுதந்திரத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களோட போய் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ எல்லாம் கூட அவங்களுடைய தம்பி நாராயணன், அதுக்கப்புறம் அவங்க பத்மா சுப்பிரமணியம் அவங்களுடைய தம்பி அபஸ்வரம் ராம்ஜி, அப்புறம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் அப்பு என்கிற ரவீந்திரன், அவரெல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்களோடலாம் நான் எப்போ சகஜமாக பேசிக்கிட்டு, நாங்களாம் நண்பர்கள், அப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ராஜேந்திரன் ஒருத்தர், அவர் அந்த புல்லட்டில் வருவார். இவங்க எல்லாம் அவர் எப்போவுமே இது ஒரு செட்டுன்னு வைங்களேன். அவங்களோட பேசிட்டு அப்புறம் ஜானகி அம்மா கிட்டே போய் நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கும் ஒரு கம்பெனி, நான் தான் போய் வளவளன்னு பேசிகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு திடீர்னு தோன்றிய ஒரு கருத்தை சொன்னேன். தலைவர் வந்து இறந்துட்டார், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வந்து உருவாக்குனார், எவ்வளோ சிரமம் எடுத்தாங்க, எவ்வளோ தொண்டர்கள்லாம் இறந்தாங்க, அதை மீறி ஒரு கட்சியை கொண்டு வந்து அதை ஆளுங்கட்சி ஆக்கி, இரண்டாவது முறையையும் ஆளுங்கட்சி ஆக்கி, சோதனைகள் எல்லாம் சந்தித்து, எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு இடையில் ஒரு கட்சியை கட்டமைச்சு, அதை நம்பி எத்தனை தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்களுக்கு மேலே இருக்கிறாங்க, இதெல்லாம் நாம் நினச்சி பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கட்சி அப்படியே போயிடுமா, இப்படியே போயிடணுமா ங்கிறதையும் யோசித்து பார்க்கணும். எனக்கு என்ன அக்கறைன்னு நீங்கள் செய்யலாம். ஒரு சும்மா ஒரு பொதுவான அக்கறை தான். நான் அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். ஆனால் நட்பு ரீதியாக அம்மாவோட, எங்கள் அம்மாவோட அவங்க போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தொடர்பில் நான் வந்து ஜானகி அம்மா கிட்டே சொன்னேன், இது ஏன் வந்து ஒன்றாக்குனா ரெட்டையில் கிடச்சிரும்ல, அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை உருவாக்கினாரோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறணும்ல. அப்போது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நபர்களுடைய ஈகோ தான், அவர்களுடைய அவர்கள் வளர்த்து கொண்ட அந்த பகை உணர்ச்சி தான் பெரிதுபடுத்தப்பட வேண்டுமா, அல்லது ஒரு இயக்கத்தினுடைய நலன், தொண்டர்களுடைய நலன், சமுதாய நலன், இதெல்லாம் நாம் வந்து எண்ணி பார்த்து ஒரு தீர்க்கமான முடிவை நாம் எடுக்கணுமாங்கிறது நமக்கு முன்னாடி ஒரு கேள்விக்குறி. இதில் யார் அது வந்து விட்டு கொடுக்கறது? நீங்கள் வந்து வயதில் மூத்தவர். இன்றைக்கி அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இதான் நடைமுறை உண்மையை தான் நான் சொல்கிறேன். மக்களால் நாம் நிராகரிக்கப்பட்டோம், இதான் ஒன்று சொன்னால் கோபம் வரும் உங்களுக்கு, என்ன இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அப்படி கூட நீங்களே எடுத்துக்கங்களேன், வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். இன்றைக்கு அதிமுக எது உண்மையான அதிமுகன்னு மக்களுடைய தீர்ப்பு இன்றைக்கு ஜெயலலிதா பக்கம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் பிளவுபட்டது இந்திரா காந்தி காலத்தில். அப்போ காமராஜர், நிஜலிங்கப்பா, அதுலிய கோஷ், இப்படி மூத்த தலைவர்கள் மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள்லாம் ஒரு அணியாகவும், இந்திரா காந்தி தலைமையில் ஒரு அணியும் அப்போ நின்னது. அப்போது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் தேர்தல் நேரத்தில், எது உண்மையான காங்கிரஸ் என்று நீங்களோ நானோ மற்றவங்களோ கோர்ட்டோ எதுவும் தீர்மானிக்க முடியாது, இந்த தேர்தல் தான் தீர்மானிக்கும், மக்களுடைய ஆதரவு யாருக்கு, மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் எது உண்மையான காங்கிரஸ் என்று அப்படின்னு ஸ்தாபன காங்கிரஸை வழிநடத்திட்டு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நிஜலிங்கப்பா தலைவர் அது அந்த காங்கிரஸ் அவர் சொன்னார். சொன்னோன்னே அவர் தேர்தல் தீர்ப்பு வந்து இந்திரா காந்திக்கு சாதகமாக 2/3 பெரும்பான்மை அந்த அம்மாவுக்கு வந்து தம்பிங் மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க ஆட்சிக்கு. அப்போது எங்கள் அப்பா ஈவிகே சம்பத் அப்போ கேட்டார் காமராஜர்கிட்டே, சொன்னார், தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே எது உண்மையான காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஒரே காங்கிரஸ் தான் இருக்கும், அப்போ வந்து நம்மளுடைய தனிப்பட்ட குரோதங்கள்லாம் விட்டு ஸ்தாபனம் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியங்கிற இதில் எல்லா தலைவர்களும் இணையணும்,
சும்மா இணைஞ்சா போதாது இதயத்தால் இணையணும்னு சொன்னார் காமராஜ். பொதுக்கூட்டங்களில் தான் நாம தான் நீங்கள் தானே பேசுகிறீங்க. ஆமாம் உண்மை. இப்போ தேர்தல் தீர்ப்பு வந்துருச்சு, அப்போ அந்த முடிவை எடுக்க வேண்டியதானே? ஆமாம் எடுக்கும் எடுப்போம், அது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி போய் டெல்லியில் போய் எல்லா தலைவர்களையும் அகில இந்திய தலைவர்கள்லாம் சந்தித்து பேசிட்டு அவங்களுடைய கருத்தையும் கேட்டு ஒருங்கிணைந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி நாம் அந்த முடிவெடுப்போம். டெல்லிக்கு போனார், டெல்லிக்கு போனவங்க அந்த அம்மாக்கிட்ட போகக்கூடாது, அது ஒரு அடாவடித்தனமானவங்க, திருப்பியும் போய் அந்த அடங்காப்படாரிக்கிட்ட நம்ம போய் வந்து கைகட்டி நிற்க முடியாது, நமக்கு சுய கௌரவம் தான் முக்கியம். நீங்கள் ஏதாவது தேர்தல் நேரத்தில் ஏதாவது எல்லோரும் பேசுகிறது தான் தேர்தல் நேரத்தில், அதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கிறது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும், பெரும்பான்மையான தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னு வைங்க. அப்புறம் காமராஜர் வந்தார், எங்கள் அப்பா கிட்டே சொன்னார், என்னப்பா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அது அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க ஒத்துக்கலைன்னா நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க மக்கள்கிட்ட, இப்போ நம்ம வரைக்குமாவது அந்த நிலைப்பாடு எடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அது காமராஜர் வந்து தயங்கினாருன்னு சொல்லிட்டு இவர் அவரை விட்டு பிரிஞ்சு இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸில் சேர்ந்தாருன்னு வைங்க. இது ஒரு பழைய கதை. இதெல்லாம் சொன்னேன் ஜானகி அம்மா கிட்ட, இப்படிலாம் வந்து இருக்குது, வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது, இதுக்கு ஒரு முன்மாதிரியே இருக்குது, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். கட்சியினுடைய நலன் தானே முக்கியம். அவகிட்ட போய் அது எதுனா அவங்க பேசுவாங்கள்ல ஏகவசனத்தில் அப்படின்னு முதல் நாள் பேசுனாங்க, அப்புறம் திருப்பி அதை ரெண்டாவது நாள் லேசாக தொட்டு விட்டால் யோசிச்சு பாருங்கள் அது என்ன. கடைசியில் எல்லோரும் பாதிக்கப்பட போகுது, அப்பாவி தொண்டர்களும் கட்சியும் தான். அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய எதிர்கட்சியே இல்லாமல் போயிடும், அவரோட கனவே நினைவு இல்லாமல் நனவாகாமல் போயிடும், அவருடைய நோக்கத்தையே நம்ம சிதைச்ச மாதிரி ஆகிடும்லாம் லேசாக சொல்லி சொல்லி பார்த்தேன். அப்போ இவங்கெல்லாம் திட்டினாங்க, அப்பு அவங்களுடைய வளர்ப்பு மகன் அப்பு, ராம்ஜி, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் வந்து திட்டினாங்க, நாராயணா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பாட்டுக்கு அம்மாவை வந்து என்ன மூளைச்சலவை செய்கிறியா குழப்பறியா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு அவங்க வந்து ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறாங்க, அவங்க மூளை கெடுத்துக்கிட்டு இல்லைடா எனக்கு பட்டதை நான் பேசுனாடா இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இனிமேல் பேச மாட்டேன் அவ்வளோதான், உங்களுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னா திருப்பியும் இதை பற்றி இந்த சப்ஜெக்டே எடுக்க மாட்டேன் போங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நடந்ததுன்னு வைங்க. இதெல்லாம் நிகழ்ச்சிகள், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன உண்மையாக நடந்ததுன்னு. ஒரு பெரிய உண்மையை நம்ம உடைக்கும் போது இதற்கு பின்னணியாக நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட சொல்லியாகணும். இது எதிர்கால தலைமுறை, கோடிக்கணக்கில் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியணும்ல, இந்த ஊடகத்தினுடைய செய்தி பரவணும் இல்லை, அப்போ தானே அவங்களுக்கு உண்மை தெரியும், அப்போ தானே பரிசீலிக்க முடியும். இனி பெரிய குழப்பத்தில் இருக்காங்க ஒரு பகுதி தொண்டர்கள், அதுக்காக சொல்கிறேன் இதை. அதுக்கப்புறம் நானும் தினம் சாயந்தரம் ஆனால் போயிடுவேனே, 5:30 ஆனால் அங்கே எல்லோரும் ஆஜராகிடுவாங்க, இந்த இவங்க 4 பேர் சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு அந்த சீட்டாட்டத்தில் ரொம்ப நாட்டம் கிடையாது, சும்மா யார் ஜெயிச்சா யார் ஜெயிச்சான்னு தான் போய் பார்ப்பேன். மற்ற நேரம் ஜானகி அம்மா கூட வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி அதை 3வது நாள் 4வது நாள் வேறு சப்ஜெக்ட் தான் நான் பேசினேன், இதை பேசுகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்கலாம் வந்து அவங்களும் அமைதியாக இருந்தாங்க கம்முனு விரும்பலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க ஜானகி அம்மாவை. நீ சொன்ன அது ஒரு பக்கம் யோசித்து பார்த்தேன், சரி என்ன தான் நம்ம பண்ண போகிறோம், இது பேசாமல் வந்து இது பண்ணிக்கிட்டோம், அப்புறம் இணைக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, யார் இது என்ன இது அது கொஞ்சம் சரி சரி நீங்கள் பேசுறதுனால நான் பேசுகிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சிந்திக்க ஆரம்பித்தது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது, இதுனா நானே சொல்கிறேனே, இது யார் வந்து இது தலைமை தாங்கிறது, யார் இந்த கட்சியை வழி நடத்துறது, இந்த பிரச்சனையெல்லாம் வரும் ரெண்டையும் இணைச்சிருங்க, நீங்கள் வந்து கட்சியினுடைய தலைவர் அந்தஸ்தோடு இருங்க, அப்படி ரொம்ப சட்ட விதிகள் அது இது கட்சியினுடைய சட்ட விதிகள் அது இதுன்னு பார்த்தோமா, அந்த காலத்தில் ஈவிகே சம்பத்தை வந்து அவைத்தலைவராக இருந்தார்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா வந்து முதல் பொதுச் செயலாளர், ஈவிகே சம்பத்தை வந்து முதல் அவைத்தலைவர் அப்படி இருந்தார் திமுக வரலாறுல, அது அப்படியே தொடர்ச்சியாக அதிமுக வரைக்கும் வந்துருச்சு. அதிமுகலேயும் அவைத்தலைவர் இருந்தார், ஈவே வள்ளிமுத்தை போட்டார் தலைவர் இருந்தபோது அவைத்தலைவராக, அந்த மாதிரி ஒரு அவைத்தலைவர் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அவைத்தலைவர் நீங்கள் உங்கள் தலைமையில் தான் கூட்டமே நடக்கும்,
பொதுச்செயலாளராக அந்த அம்மா இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அவங்க பெரும்பான்மை பெற்றிருக்காங்க மக்கள் ஆதரவு. அதுக்கப்புறம் தேர்தல்னு வந்து தேர்தல் முடிவு வந்து பெரும்பான்மையாக வந்ததுன்னா இவங்க கூட்டணி வந்ததுன்னா அந்த அம்மா முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டோம். நீங்கள் வந்து கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்து கட்சியை வழி நடத்துங்க. ரெட்டை இலையில் ஒரு இலை நீங்கள் ஒரு இலை அந்த அம்மா அப்படி இருந்துட்டு போங்க. அது என்ன ஒரு நமக்கும் ஒரு கௌரவமாக இருக்கும். நல்ல விஷயத்தை ஒரு நல்ல இதை வந்து பண்ணிட்டு போகணுங்கிற பேராவது இருக்கும். கட்சிக்கு நன்மை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சொந்த சுய கௌரவம் பார்க்காம கட்சியினுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த அம்மா அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்கன்னு வரலாறுல நிற்கும் உங்கள் பேர். சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒத்துக்கிட்டாங்க. இது அந்த அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினச்சிட்டாங்க இந்த சப்ஜெக்ட் க்ளோஸுன்னு அந்த நாலு பேர் சீட்டாடுறாங்க. அதுக்கப்புறம் சரி இது ஒன்றும் வெளியில் சொல்லிக்காத, மனசில் இருக்கட்டும். இது யார் போய் பேசுறது? ஏன் அவங்களுக்கு தட்டில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை தட்டில் ஏந்தி அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறோம். இதில் வந்து யார் பேசுனா என்ன? அவங்க தான் இதில் பலனடைய போகிறாங்க. பெரும்பு பலனு இன்றைக்கி பவர்னு வந்ததுன்னா பவர் பாலிடிக்ஸ் தானே இன்றைக்கி எல்லா இடத்துலையும். அப்போ அந்த பவர் தானே முக்கியம். அந்த பவரை அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க. நம்ம விட்டு கொடுத்து தானே இதில் உடன்படுறோம். அது வந்து யார் வேணாலும் பேசலாம். எனக்கே அவங்க சசிகலா அம்மையாரும் மா நடராஜனும் பழக்கம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க 1980ல். அம்மா வந்து குடிசை மாற்று வாரிய தலைவராக இருக்கும்போது, கே கிருஷ்ணசாமி அமைச்சராக இருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் வராங்க, அவங்க அந்த வீடியோலாம் அரசு நிகழ்ச்சிகள்லாம் எடுப்பாங்க அந்த இதெல்லாம். அது உங்கள் குடிசை மாற்று வாரிய நிகழ்ச்சிகள் நிறையா அடுத்தடுத்து நிறையா பத்திரிகைகளில் வருது இல்லை, அதெல்லாம் கூட இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம கட்சி மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க, ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, நல்ல தம்பதிகள் ரெண்டு பேரும் அப்படின்னு கே கிருஷ்ணசாமி ஒரு இன்ட்ரோ கொடுத்தார். ஒரு அறிமுகம் கொடுத்து ஃபோனில் பேசினார் அம்மாக்கிட்ட. சரி சரி தம்பி வர சொல்லுங்கள், நான் பார்த்து பேசுகிறேன், என்ன செய்யணுமோ அது செய்யலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்தாங்க. அப்போ லேம்பரட்டா ஸ்கூட்டரில் மா நடராஜன் அவர்கள் வந்தார்கள், சசிகலா அம்மையாரும் வந்தாங்க. அம்மா போய் கீழே இருந்து கூட்டிகிட்டு வா மாடிக்கு. மாடியில் தான் வீடு, கீழே வந்து அலுவலகம். மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வா, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவங்கள ரிசீவ் பண்ணி வரவேற்று கூட்டிகிட்டு போனவன் மேலே போய் உட்கார வச்சேன். அப்புறம் சரிங்க முதல்ல என்ன சாப்பிட்றீங்க அது இதுன்னு கேட்டுட்டு அவங்க போய் உள்ள அந்த இதெல்லாம் காஃபி கிஃபி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் தயார் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ நான் தான் பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்க. அப்போது நல்ல அறிமுகம் நெருக்கம். நான் எப்போவும் வெகு சுலபமாக பேசிடுவேன். யாருடைய அவங்களுக்கே ஒரு தயக்கம் இருந்தால் கூட நானே பேச்சு ஆரம்பித்து அதை அப்படியே அந்த சம்பாஷணையை கொண்டு போவோம். அப்போது அந்த பழக்கம் இருக்குது எனக்கு. அப்போ ரெண்டு முறை சந்திச்சிருக்கேன் அவங்கள, எனக்கு அந்த பழைய பழக்கம் இருக்குது. நானே பேசுகிறேன், நானே போய் பேசுகிறேன். யாரும் வேணாம். அவங்க ஏதாவது வேறு ஏதாவது தப்பாக சொல்லி ஏதாவது தப்பாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நானே போய் பேசுகிறேன். முதல்ல அந்த இவங்க மூலயமா, சசிகலா அம்மையார் மூலயமா நான் பேசி அந்த அம்மாவை சந்தித்து நான் பேசுகிறேன். சரி போயிட்டு வா, ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோ, யாருக்குமே தெரிய வேணாம், நமக்குள்ளே இருக்கட்டும். சரி நேராக போய் எப்படி இருக்குது பல்ஸ், அவங்க பல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இவங்க அனுப்பிச்சாங்க. நான் வந்து அந்த அம்மா சசிகலா அம்மையாருக்கு ஃபோன் அங்கே தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க லைனுக்கு வந்தாங்க. என்ன விஷயம்னு, அதான் இது தொடர்பாக பேசணும் ஜானகி அம்மா சார்பாக நான் வரேன், சில விஷயங்கள் பேச வேண்டியது, கட்சியினுடைய ஒற்றுமை தொடர்பாக விஷயங்கள். அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அது சரின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அதான் சரி சரி தம்பி நீங்கள் வண்டி நம்பரை என்ன சொல்லுங்கன்னா டிஎஸ்ஏ 5253 மாருதி, வெள்ளை மாருதி அப்படியான அதை குறிச்சிக்கிட்டு உதவியாளர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அந்த காரில் நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். தனியாக ஓட்டிகிட்டு போனோன்னா அவங்க அந்த காவலாளி அந்த கேட்டில் நம்பரை பார்த்தோன்னா திறந்துட்டார். அப்புறம் உள்ளே போய் அந்த வளாகத்திலேயே அவன் போர்ட்டிகோலையே நிறுத்தி அப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ உள்ளே வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இந்த சாப்பிட்ற இடத்துக்கு. அப்போ சசிகலா அம்மையாரும் மா நடராஜன் அவர்களும் இருந்தாங்க. அப்போ விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னேன், நடந்ததெல்லாம் சொன்னேன், இது பண்ணேன். சரி அது இது பண்ணுவோம் நம்ம. அப்போ அதான் அம்மாக்கிட்ட பேசணும், பெரியம்மா கிட்ட பேசிட்டா இல்லை. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இது நல்ல விஷயந்தான்.
இது சம்பந்தமாக நான் முதல்ல பேசிடுறேன். அவங்க என்ன நேரடியாக என்ன நினைக்கிறாங்க, என்ன மனசில் இருக்காங்க, நான் பேசிட்டால் தான் நான் பேச முடியும். நான் வந்து பேசிடுறேன் அவங்கக்கிட்ட. இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னா நான் பார்க்கலாங்க. எப்போ ஒன்று ஃபோன் பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்க வராங்க, பேசுவோம்மான்னு கேட்குறாங்க. ஆ, கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க ஜானகம்மா. அப்புறம் சசிகலா அம்மையார் மட்டும் வந்தாங்க. என்னோடய காரெலாம் தான் அவங்க முன்னாடி உட்காந்தாங்க. அதை நான் தான் ஓட்டிகிட்டு போனேன். ராமவரம் தோட்டத்துக்கு போனோம். போயஸ் தோட்டத்துலேருந்து ராமவரம் தோட்டத்துக்கு போனோம். போயிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு அப்புறம் நான் என்ன சொன்னேன் சசிகலா அம்மையார்கிட்ட, இது கட்சி விவகாரம், ஏதாவது பேசுவீங்க, கட்சி நிர்வாகம் அது இது உட்கட்சி இது பல விஷயம் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது. நான் வந்து தெரிஞ்ச விதம்னா காங்கிரஸ்காரன், காங்கிரஸில் இருக்கேன். நீங்கள் சில விஷயங்கள் பேசும்போது அது நல்லா இருக்காது. நமக்கு என்ன காரியம் நடந்தால் போதும், நல்ல காரியம் நடந்தால் போதும், நீங்கள் மட்டும் போங்க, போய் பேசிட்டு வாங்க, நான் கார்லேயே இருக்கேன், நாங்கள் தான் அங்கே உட்காந்துக்கிறேன் கீழே சொல்லிட்டு அந்த வரவேற்பறையில் போய் உட்காந்துக்கிட்டேன். இவங்க பேசுனாங்க பேசுனாங்க பேசுனாங்க, ஒன்றே கால் மணி நேரம் பேசுனாங்க. பேசிட்டு எல்லாம் ஒரு இது ஒரு முடிவோடு வந்தாங்க. வந்து பேசிட்டு நல்லா நடந்தது, நல்லா இருந்தது பேச்சுவார்த்தை அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. வேறு ஒன்றும் நான் என்ன வேறு என்ன பேசுனீங்கன்னு நான் ஒன்றும் கேட்டுக்கல. நாகரிகமும் இல்லை இல்லை, நல்லா இருந்தால் அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. சரின்னு அப்புறம் போய் போயஸ் தோட்டத்துலேயே அவங்கள விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன்னு வைங்க. அந்த மாதிரி ரெண்டாவது முறையும் நான் இதே காரில் சசிகலா அம்மையாரை கூட்டிகிட்டு போய் அவங்களோட பேச வச்சு அப்புறம் ஒரு உடன்பாட்டுக்கே வந்துட்டாங்க. இந்தந்த உடன்பாடு இது இது இது, கட்சி இணைஞ்சதுன்னா என்னென்ன ஏற்பாடுகள், இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுனாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டலன்னு வைங்க, அது வேறு விஷயம். அப்புறம் நல்ல சுமூகமாக நடந்தது, கட்சி இணைப்புக்கான எல்லா வேலைகளும் இது இருந்தது. அதுக்கப்புறம் கட்சியும் இணைஞ்சது. கட்சி இணைஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, ஜானகி அம்மா அப்புறம் வந்து ஒதுங்கியே தான் இருந்தாங்க. என்ன அதுக்கு அவள் இடையில் என்ன நடந்ததுன்னு தெரியல. கட்சியை இணைச்சிட்டாங்க, அவங்க கடமையை செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே இருந்தாங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சு கூட்டங்களுக்கு போகிறதோ மக்களை சந்திக்கிறதோ தொண்டர்களை சந்திக்கிறதோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலைன்னு வைங்க. அதுக்கப்புறம் ரெட்டலை வந்துருச்சு அவங்களுக்கு. ரெட்டலை வந்து அடுத்து வந்த தேர்தலில் அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. இதுதாங்க நடந்தது. இந்த ரெட்டையலை பெற்றுக் கொடுத்ததில் எனக்கு ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி, ராமரில் ராமாயணத்தில் அணில் உதவுன மாதிரி உதவுனன்னு கூட வச்சுக்கலாம். இது ஒரு முன்முயற்சி எடுத்தேன். சசிகலா அம்மையாரும் ஒரு பெரிய அவங்க உடன்பட்டாங்கல்ல, உடன்பட்டு இது சுமூகமாக நடைபெறுவதற்கு, இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு அவங்க பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தாங்கல்ல, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவங்க இது பண்ணி கடைசியில் சேர்த்துட்டாங்கல்ல, இதுதான் இதுதான் ரெட்டையலையினுடைய மீண்டு, ரெட்டையலை மீண்டு மீண்டும் அதிமுகவுக்கு வந்த கதை இதுதான் நடந்தது. இதை வந்து நான் நக்கீரனில் அந்த 2015 மாதம் ஜூலை மாதம் நக்கீரனில் இதை வந்து பேட்டியாகவே கொடுத்தேன். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதனுடைய ஒரு சுருக்கம், சுருக்கத்தை நக்கீரனில் பேட்டியாக அவங்க வந்து வெளியிட்டாங்க. அதை இவங்களும் மறுக்கலன்னு வைங்க, சசிகலா அம்மையாரும் மறுக்கலை, ஜெயலலிதா அம்மையாரும் அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அது அந்த பேட்டிங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தாங்கல்ல, அப்போ பெரிய வரவேற்புலாம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நேர்காணல் பேட்டியில் ஒரு வலைதளத்தில், சமூக வலைதளத்தில் இப்போவும் இருக்குது அந்த சமூக வலைதளத்தில் அந்த பேட்டி இருக்குது, அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கொடுத்த பேட்டியில். அதில் அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம இனியன் சம்பத் தான் கூட்டிகிட்டு போனார், போய் அந்த அம்மா ஜானகி அம்மாரை நான் சந்தித்து பேசினேன் அப்படின்னு அவங்களும் அதை ஆமோதிச்சிருக்காங்க. இதுதான் நடந்தது.